நாம் இன்றைக்கி வந்து ஐயா வந்து நமக்கு சொல்லி கொடுத்த பிராணாயாம பயிற்சி எப்படிங்கிறத நாம் எல்லாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போகிறோம். ஒன்று, மூன்று வகையான தியானத்தை சொல்லி கொடுத்தாங்க. சர்வரூப தியானம், விகற்ப தியானம், நிர்விகற்ப தியானம் அப்படின்னு மூணு சொல்லி கொடுத்தாங்க. நாம் வந்து முதல்ல இப்போ வந்து என்ன பண்ணணுக்கிட்டா பிராணாயாமம் பயிற்சி செய்கிறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? இது வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இதை நம்ம வந்து இப்போ பதிவும் பண்ணுறோம். நம்மளுடைய கவனம் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். கவனம்னா உள்ளே கவனிக்கிறது இல்லை. இந்த நம்ம இங்கே சளிக்காரம்ல இங்கே சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா இங்கே ஒரு இடம் தடுக்குது இல்லையா. எந்த இடம் இங்கே வந்து சளி பிடிச்சிக்கிட்டால் நம்ம கார்கிள் பண்ணால் இங்கே அந்த தொண்டையில் அந்த இடத்துல டச் ஆகும் இல்லையா, அதுதான் பாயிண்ட். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சுவாச குழல் வந்து இப்படி ஒரு வட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம இப்படி வந்து சுருக்கிறோம், கம்ப்ரஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல வந்து வச்சு மூச்சை வந்து கீழே இருந்து அப்படியே மெதுவாக மூக்கில் தான் இழுக்கிறோம், ஆனால் தொண்டையில் உரசி காற்று வந்து அப்படியே கீழேருந்து அப்படியே மேலே அப்படியே இழுத்துட்டு வந்து ஃபுல்லாக ஏற்றிட்டு திரும்ப அப்படியே வந்து மெதுவாக அங்கேருந்து அப்படியே வந்து இறக்குறோம். இதுதான் பயிற்சி. எவ்வளோ ஸ்லோவாக நம்ம கெப்பாசிட்டிக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சால் போதும். ஏன்னா பிராணசக்தி தான் நம்ம உடம்புக்கான பேஸ், நமக்கான ஆதாரமே பிராணசக்தி தான். அந்த பிராணசக்தி நம்ம உடம்புக்கு ஃபுல்லாக கிடைக்கும்போது உடம்பில் இருக்கிற அத்தனை கழிவுகளும் டாக்ஸின்ஸும் வெளியேற்றப்படும். டேமேஜாக இருக்கிற பழுதுபட்ட உடல் ஆர்கன்ஸு கூட புதுப்பிக்கப்பட்டுரும். இதை வந்து அனுபவ ரீதியாக நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். இடையில் பகவத் ஐயாவுக்கே நிறைய ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. அப்போ வந்து ஐயா இவ்வளோ தூரம் வேலை செஞ்சு அவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூவா அப்படின்னு எனக்கெல்லாம் பயங்கர ஆதங்கம்லாம் இருந்துச்சு. ஸ்கேன் எடுத்தோம், என்னென்னமோலாம் பண்ணி பண்ணோம், கிட்டத்தட்ட வந்து ஆங்கில மருத்துவத்தோட சப்போர்ட்டில் வாழ வேண்டிய கட்டத்தில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. எனக்கு அப்போ வந்து ரொம்ப இதாக கூட இருந்துச்சு. அக்கு பஞ்சரு என்னென்னமோ சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணோம், பண்ணிட்டு தான் இருந்தோம், ஃபாலோ பண்ணோம். ஹோமியோபதி, அக்கு பஞ்சரு, இங்கிலீஷ் மெடிசன் வரலும் போயாச்சு. இவ்வளோ வந்து உலகத்துக்கே வெளிச்சம் காட்டுற ஞானிக்கு இப்படி ஒரு இதாக இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது அப்புறம் அவங்களே சொன்னாங்க, நான் இதுக்கு முன்னே இந்த மாதிரி இருந்தப்போ இந்த பிராணாயம் பயிற்சி செஞ்சப்போ தான் கொஞ்சம் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி திரும்ப ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இனிமேலாம் நம்மளால் மலை ஏற முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணவர் இப்போ ரீசண்டாக இந்த ஒரு 2-3 மாதம் இந்த பயிற்சியை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் அது என்னென்னா அந்த பிராணன் உரசி ஏறணும், உரசி இறங்கணும், இவ்வளோதான் விஷயம். நீங்கள் டிவி பார்த்துட்டு செய்யலாம், சமையல் செஞ்சுக்கிட்டு செய்யலாம், எப்போ கூட செய்யலாம். உங்களுடைய இது சும்மா அந்த காற்று போய் வர்றது, அந்த உரசி ஏறணும், உரசி இறங்கணும், இவ்வளோதான் மேட்ரு. வேறெல்லாம் அது இங்கே கவனிக்கணுமா அங்கே கவனிக்கணுமா அதெல்லாம் எங்கேயும் கவனிக்க வேண்டாம். மூச்சு போகிறத த்ரோட்டில் உரசி ஏற்றுறீங்க, அந்த த்ரோட்டில் உரசி இறக்குறீங்க. அதாவது செய்ய சொன்னால் ஒரு பைப் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. ஒரு பைப்பில் வந்து பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா அது இடம் வந்து ஒரு 100% ஏரியான்னு வச்சிங்க. பிரேக் வந்து 75% எழுத்திட்டிங்கன்னா 25% தான் கேப் இருக்கும். அது வழியாக நம்ம சுவாசம் மெதுவாக மேலே ஏறி மெதுவாக இறங்கிறது. சுவாசத்தோட அளவு வந்து நீட்டுறோம் அப்படின்னா உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 16 மூச்சு நமக்கு நடந்துடும் ஜென்ரலாக. பிராணாயாமம் பண்ணிங்கன்னா 18 வந்து நீங்கள் வந்து 18-20 கூட இருக்கலாம். செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 வந்து 16, 15, 13, 12, 10, 8, 5 வரலும் வந்து 3 வரலும் வந்துடும். நல்லா செஞ்சிங்கன்னா 2 சுவாசம் இழுத்து ஓடுற அளவுக்கு நீங்கள் வந்து கெப்பாசிட்டி வந்துடுவீங்க. அப்படி மாறுதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா லங்ஸோட கெப்பாசிட்டி வந்து 100% நம்ம வந்து எஃபெக்டாக யூஸ் பண்ணுறோம். உள்ளே இருக்கிற அந்த பிராணசக்தியை உள்ளே இழுக்கிற அளவு வந்து ஃபுல் ப்ளஜ்டாக நாம் வந்து இருக்கிறோம் இந்த பிராணாயம பயிற்சினால். இதுக்கு வந்து என்ன நடைமுறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்றால் வெறு வயிற்றில் செய்கிறது ரொம்ப நல்லது. அதாவது என்னென்னா வெறு வயிறுன்னு கணக்கு கிடையாது, பொதுவாக வந்து வயிறு வந்து ஹெவியாக இருக்கக்கூடாது, இவ்வளோ தான் மெயின் கோர். ஒரு சாப்பிட்டோம்னா ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சிருக்கலாம், அவ்வளோதான். இது வந்து முதல்ல செய்யும்போது வந்து உடல் கொஞ்சம் வந்து வெப்பமடையும், இயற்கை அந்த பயிற்சி. நீங்கள் காற்றால்
ஒரு ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ தண்ணி குடிச்சிக்கிட்டு செஞ்சிங்கன்னா போதும். நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 மாதமாக செய்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்படிலாம் ஒன்றும் பெருசாக ஹீட் ஆன மாதிரிலாம் தெரியல. தண்ணி அதேமாதிரி காத்தால் இருந்தனா ஒரு 2 டம்ளர் பச்சை தண்ணி பானை தண்ணியில் குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து 1 ஹவர் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். செஞ்சிங்கன்னா என்னாகுன்னா உங்களுடைய எனர்ஜி லெவல் உங்களுக்கே இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் பரிபூர்ணமாக உணர்வீங்க. என்ன சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு லிவர் கம்ப்ளைண்ட்டு, ஒரு மாதிரி ஒரே ஒரு டயர்ட்னஸ்ஸு அப்படிலாம் இருந்துச்சு, எனக்கே இருந்துச்சு. ஐயா நாங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்று இதெல்லாம் பார்க்காதீங்க, இதை செய்யுங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னாங்க. நான் ஒன்றும் அப்படி இல்லை. அப்புறம் அடுத்தது 2வது தடவை வந்தப்போ அது செஞ்சிங்களா இல்லையா அப்படின்னாரு. இல்லைங்க இனிமேல் தான் செய்யணுன்னு. உங்களை செய்ய சொன்னால செய்யுங்கன்னாங்க. சரி நம்ம ஒழுங்கா அந்த வேலையை செய்வோம் அப்படின்ட்டு அப்புறம் தான் முடிவுக்கு வந்துட்டு அப்போ தான் சொன்னாங்க இது வந்து சித்த வித்யார்த்திகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த புராண அந்த வாசி யோகத்தில் வந்து இந்த பயிற்சியில் இதுதான் வந்து எண்டு உச்சக்கட்ட பயிற்சிங்கிறது தான் இப்போ நாம் கற்றுருக்கிற இந்த பயிற்சி. அவங்க வந்து அதை மனசு எல்லாம் சேர்த்து ரிலேட் பண்ணி செய்வாங்க. ஐயா என்ன சொல்லிட்டார், மனசுக்கெலாம் நம்ம போக வேண்டாம், வெறும் உடம்பு ஆரோக்கியத்துக்கு மட்டும் போதுன்னு சொல்லி ஐயா வந்து இந்த பயிற்சியை இப்படி ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. கவனத்தை நம்ம அங்கே வைக்கிறது இங்கே வைக்கிறது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ பேப்பர் பார்த்துக்கிட்டு செய், எழுதிக்கிட்டு செய், சமைச்சிக்கிட்டு செய், டிவி பார்த்துட்டு கூட செய், இதை இதை கூட செய்யலாம். நம்ம வந்து சுவாசம் உரசி ஏறி இறங்கணும், இவ்வளோதான் விஷயம். இதை செய்ய தொடங்கினீங்கன்னா ஒரு நாளைக்கெல்லாம் ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு நீங்கள், அதாவது கண்டினியூவாக செய்யணும்னு இல்லை, ஒரு 5 நிமிஷம் செய்யுங்க, ஒரு 10 நிமிஷம் செய்யுங்க, இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 2 மணி நேரம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மாத்திரை மருந்துகள்லேருந்து முற்றிலுமாக விடுபட்டுருவீங்க. உடல் ஆரோக்கியம் அவ்வளோ எனர்ஜிஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நீங்களே மற்றவங்க சர்டிஃபிகேட் தர வேணாம், இப்போ உங்களுக்கு தெரியுமில்ல நாம் எப்படி இருந்தோம் இப்போ எப்படி மாறிக்கிறோம் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட இப்போ நான் மதியானம் படுக்கிறது கூட கிடையாது, டயர்ட்னஸ் இல்லாமல். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 4 நாளும் பார்த்தீங்கன்னா நைட்டு 12:30 ஒரு மணி விடிகாலம் 4 மணிக்கு எழுந்து குளிச்சு ரெடி ஆகிடும், மதியானம் படுக்கிறது எதுவுமே கிடையாது. இவ்வளோ எனர்ஜி ஃப்ளோவாக நமக்கு எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காத்தாலையுமே கூட 5 மணிக்கு எழும்பி 1 மணி நேரம் பிராணாயமம் பண்ணிட்டு தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன் சொல்கிறேன். அதாவது நீங்கள் அந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிராணசக்தி கிடச்சின்னா அது வேறு லெவலுக்கு போயிடும். இப்போ அந்த பயிற்சியை நாம் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சாம்பிளுக்காக 10 சுவாசத்தை இழுத்து விடுறதை நம்ம செய்ய போகிறோம். சரியா? ஒன்றும் இல்லை, முடிஞ்ச மட்டும் முதுகு தண்டை மட்டும் நேராக வச்சுக்கணும், கையை சின்முத்திரையில் வைக்கணுங்கிற அவசியமெல்லாம் எதுவும் கிடையாது. கண்ணை திறந்துக்கிட்டு செய்யலாம், ஒன்றும் ரூல்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு கம்ஃபோர்டான இதில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். உங்களுடைய கம்ஃபோர்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க, ஓகேங்களா? இப்போ நான் வந்து சும்மா கேஷுவலாக உட்காந்துட்டோம், அதெல்லாம் நிறுத்துறதே கிடையாதுமா. நீங்கள் பாட்டுக்கு, அதாவது அந்த சுவாச பாதை இப்படி வட்டம் இருக்குது இல்லைம்மா, குறுக்கு விட்டு தோட்டம் சொல்கிறேன், இதை வந்து இப்படி வந்து சுருக்கிடுறோம், சின்ன வட்டம் ஆக்கிடுறோம், அது வழியாக சுவாசம் ஓடி இறங்குது, இவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இறங்கும்போது ரொம்ப ஸ்பீடாக இறங்கிறது, ஏறும்போது அதுதான் இழுக்கிறது தான் கஷ்டம். திருப்பி இல்லை, அது நீங்கள் அது எப்படி இருக்குதுன்னே பார்க்காதீங்க. அதுவாக எப்படி போனாலும் போட்டு நடக்கட்டும். நீங்கள் செய்ய 1 மாதத்தில் வேறு மாதிரி மாறிடும், ஆட்டோமேட்டிக்காக உடம்பே மாறிடும், எனர்ஜி லெவல் நல்லா வந்துடும். செய்வோமா? சரி, இனி சந்தேகம்லாம் இப்போ கேட்க வேண்டாம், பயிற்சியை முடிச்சுட்டு பிறகு சந்தேகத்துக்கு ஒரு நேரம் வச்சுக்குவோம். சரியா? நல்லது. நாம் ஆரம்பிக்கிறோம்.
சரி, இப்போ நம்ம வந்து 10 முறை சுவாசத்தை உள்ளே இழுத்து அந்த தொண்டையோடு உரசி உள்ளே மேலே இழுக்கிறோம், அதையே தொண்டையோடு உரசி வெளியே விடுறோம், மூக்குழியை தான் இழுக்கிறோம், மூக்குழியை தான் வெளியே விடுறோம். இப்போ அங்கே உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதான், இல்லை சந்தேகம் எதுவும் இல்லையே, தெளிவாக இருக்கிறீங்களா? கேட்கலங்க. ஆமாம், இது தண்ணி குடிச்சிக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து சுவாசம் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பிராணாயாம பயிற்சியை செஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்ட வாட்டி நான் என்ன பண்ணேன், நாமமலைன்னு சொல்லிட்டு நான் நேற்று சொன்னேன், நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, நாமமலைன்னு சொல்லிட்டு ஒரு மலைமா, அந்த மலை ஏற்ற வந்து சும்மா ஏறினோம்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 35 நிமிஷம் ஏறுறதுக்கு மட்டும் பிடிக்கும். உடம்புலாம் பார்த்திங்கன்னா சும்மா பனின்னு எல்லாம் உடம்பு பூரா நினைஞ்சிரும், எடுத்து டீ ஷர்ட்டை புளிஞ்சால் தண்ணி ஊற்றும், அந்த அளவுக்கு ஏறுறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகும்னு வச்சுங்க. ஏறிட்டு இறங்கி வருவோம், ஏறிட்டு கண்டினியூஸ்லாம் இறங்க முடியாது, ஏன்னா ஏறினோடனே மேலே போனோடனே காற்று சூப்பராக இருக்கும், கப்புன்னு படுத்துருவோம், ரிலாக்ஸ் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான். அங்கே ஒரு பெருமாள் சாமி இருக்கிறாங்க, சாமி கும்பிட்டு அங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார், கும்பிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து மெதுவாக இறங்குறது, இதுதான் ப்ரோக்ராம். இப்போ இந்த பயிற்சி செஞ்சு கொஞ்சம் வாட்டி இதுதான் நடந்துக்கிட்டே செய்யலான்னு சொல்கிறாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நாம் வந்து நடக்கும்போது கொஞ்சம் நடைய வேகத்தை மட்டும், ஏன்னா ஸ்பீடாக நடந்துக்கிட்டு செய்ய முடியாது, நடைய கொஞ்சம் வேகத்தை குறைச்சிட்டேன், அப்படியே வந்து இந்த பிரீத்தில் அப்படியே அந்த போயிட்டு வந்துக்கிட்டே இதை நம்ம செய்கிறோம்ல, இந்த பயிற்சியோடு சேர்த்து நடக்க ஆரம்பித்தேன். நான் வந்து இந்த வாட்சு டைம்லாம் பார்க்குறதையே விட்டுட்டேன், செல்ஃபோனில் ஸ்டார்டிங் டைம் என்ன ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோனை ஒரு ஜோப்பில் போட்டு நான் பாட்டுக்கு அப்படியே பயிற்சி செஞ்சுக்கிட்டே மேலே போயிட்டு நடந்துட்டு, அன்றைக்கி வந்து என்னென்னா இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டு நான் மேலே போயிட்டு ஒரு வினாடி கூட உக்காரல, அப்படியே சாமியெல்லாம் அப்படியே கும்பிட்டுக்கிட்டு எல்லாம் பயிற்சியோடைய அப்படியே ஒரு ரவுண்ட் ஆஞ்சநேயர் அப்படியே பெருமாள் கும்பிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து அப்படியே படிக்கட்டில் இறங்கி அப்படியே மெதுவாக கீழே இறங்கும் போது அப்படியே பயிற்சியோடைய கீழே இறங்குறேன். எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை 20 இல்லை, 20ங்கிறது ரொம்ப கம்மி இல்லை, நான் ஏறுறதுக்கு மட்டுமே 35 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னேன். அதே டைம் கிட்டத்தட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா மேலே போகிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் தான் தேவைப்பட்டுச்சு, ஏன்னா இடையில் நம்ம உட்கார வேலையே கிடையாது, அதாவது வண்டி வந்து 100-120 போய் அடிக்கடி நிறுத்தி நிறுத்தி போகிறத விட ஒரு 70-80 ஸ்பீடில் நான் ஸ்டாப்பாக உள்ளே இருக்கிற பேசஞ்சருக்கு கூட எந்த டென்ஷனும் இருக்காது, நல்லா கம்ஃபோர்ட்டாக தன்னை மறந்து தூங்குற மாதிரி வண்டி ஓட்டுற டிரைவர்ஸ் இருக்காங்களே, அந்த மாதிரி இந்த லங்ஸ் வந்து நம்மளை அப்படியே ஒரு வடிவமைச்சிருது, உடம்பில் வந்து வெயிட்டே இல்லை, நம்மளை அதாவது நம்ம உடம்பு நம்மளை சுமந்துக்கிட்டு இருக்கிற வெயிட் இல்லாமல் ஸ்டெப்ஸில் நடக்கும்போது பார்த்தா நம்ம வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டிய வேலை ரொம்ப குறைஞ்சிருது, ஸ்டெப்ஸ் மேலே வந்து நம்மளை அப்படியே வெயிட் இல்லாமல் டக்கு டக்குன்னு ஏறி நம்ம மேலே போகிறோம், அதாவது மெதுவாக தான் ஏறுறோம், அந்த அழுத்தமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா நல்லா பழகின வாட்டி ஸ்வெட்டிங்கோட அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்குக்கு மேலே குறைஞ்சி போயிடுச்சு. ஒரு உதாரணத்துக்கு 1 லிட்டர் தண்ணி அவுட்புட்டு வெளியே வரணும்னா 280 ml தான் அவுட்புட் வருது, நேரம் அதை விட கம்மியான நேரத்தில் போயிட்டு ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு உருவாக்கியிருக்குது, அவ்வளோ பெரிய சக்தியை நான் வந்து பரிபூர்ணமாக உணர்ந்திருக்கிறேன். அதனால் இந்த பயிற்சியை வந்து லேசாக எடுத்துக்க வேண்டாம், மிக மிக உடம்புக்கான டோட்டல் ஹெல்த் சப்ளிமெண்ட் இந்த ஒரே ஒரு பயிற்சி போதும், நிறையா செய்யணுங்கிற அவசியம் இல்லை, இந்த ஒரே பயிற்சி நீங்கள் நான் அங்கே போய் அவசியம் அதெல்லாம் எதுவும் வேணாம், சும்மா வீட்டில் உங்கள் வேலையோட வேலையாகவே சேர்ந்துக்கிட்டு செய்யுங்க, இதுக்கு தனியாக நம்ம அங்கே ஜாக்கிங் போகிறீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இது செய்யும் குணமாகும். அதாம்மா கேன்சருக்கே சொல்லிட்டாங்கம்மா, ஐயா கிட்ட வந்து கேன்சர்னு சொன்னால் கூட ஒரு 5-5 நிமிஷமாக பழகுங்க, தொடர்ந்து செய்யுங்க, இதுவே வந்து வேறு மாதிரி உங்களை உடல்நிலையை மாற்றி கொடுத்துருன்னு சொல்கிறாரு, நிறைய பேருக்கு அவர் சொல்கிற சஜஷன் இதுதான். அதனால் அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி தான் சொல்லித்தராங்க, நல்லா இருக்கிற நம்ம ஆரோக்கியமாக இப்போருந்தே கையில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம அதாவது என்னம்மா இருக்கிறவர்களும் மற்றவங்களுக்கு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நம்ம வேலையை நாம் செஞ்சுக்கணும், நாம் வந்து மற்றவங்களுக்கு உதவி தான் செய்யணுமோ தவிர
மற்றவங்ககிட்டருந்து நம்ம ஒருபோதமும் எந்த உதவியும் எதிர்பார்க்காமல் நம்ம வாழ்ந்துட்டு போனோம்னா அதுதான் நிறைவான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான உடல் சக்தியை இந்த பயிற்சி மூலமாக பெற்றுக்கிறோம். கரெக்டாக.